ஓம் ஓம் சகனாபவது சகனோ புனக்து சஹவீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டிருப்பது 60வது பாடல். இந்த 60வது பாடலிலே உலகம் என்பதை பற்றி பேசப்பட்டது. உலகம் என்பது எப்பேற்பட்டது என்றால், இந்திர ஜாலம் போல இவ்வுலகை நம்மிடத்தில் தந்திரமா தோற்றுவித்தோம், சத்தியம் அல என்று சொல்லப்பட்டது. சத்தியம் அல என்றால் இந்த உலகம் என்பது உண்மையானது கிடையாது. வேதாந்த பரிபாஷையிலே நேற்றே நாம் பார்த்தது போல மூன்று வார்த்தைகள் முக்கியமானது. ஒன்று உண்மை, இரண்டாவது பொய், மூன்றாவது தோற்றம் என்பது. இந்த தோற்றம் என்பதற்கு பலவிதமான சொற்களை பிரயோகப்படுத்துகிறார்கள். அதில் மித்தியை என்று ஒரு சொல்லும் வருவது உண்டு. அப்போ உண்மை என்பது எது என்றால், இன்று மூன்று காலம் இருக்கிறதோ அது மட்டும்தான் உண்மை என்று வேதாந்தம் ஏற்றுக்கொள்கிறது. பொய் என்பது எது என்றால், மூன்று காலத்திலும் எது இல்லையோ அது பொய் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தோற்றம் என்பது எப்படி என்றால், கனவு போல ஒரு காலத்தில இருந்து அடுத்த காலங்களிலே இல்லாமல் போவது. அப்போ ஒரு காலத்தில் அந்த அனுபவம் இருக்கும், மற்ற காலங்களில் அந்த அனுபவம் இருக்காது. அதற்கு பேர் தான் தோற்றம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த இடத்திலே இந்த உலகத்தை பற்றி கிருஷ்ண பரமாத்மா பேசுகின்ற நேரத்திலே, சத்தியம் அல என்றவரோ தந்திரமா தோற்றுவித்தோம், சத்தியம் அல என்றவரோ இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லுகிறார். இதை மேற்கொண்டு இதை வந்து அடுத்த பாடல்ல இன்னும் கொஞ்சம் விளக்குகிறார். அது என்ன என்று பார்ப்போம். மித்தை என்னும் ஜகத்து நின்பால் விளங்குமோ என வினவ, சுக்தி தனிலே ரஜத்தம் தோன்றுதல் போர் என்றவரோ என்பது அடுத்த பாடல். அதாவது மித்யை என்கின்ற ஜெகத்து அர்ஜுனன் கேட்கிறான், மித்யை என்று சொல்லக்கூடிய பொய்யான ஜெகத்தானது, மித்யை என்றால் தோற்றம், பொய் சொல்ல முடியாது, தோற்றமான உலகமானது நின்பால் விளங்குமோ என வினவ, உன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தின் மேலே அது தோன்றுமா, நீதானே உண்மை வடிவமாக இருக்கிறாய், அப்படி இருக்கின்ற நேரத்திலே உண்மையிலே அந்த உண்மை சொரூபத்தின் மேலே இந்த மித்தியை என்பது தோன்றுமா. கண்ணபிரான் என்று சொல்லுகிறோமே, கண்ணபிரானுடைய உண்மை சொரூபத்தின் மேலே அது தோன்றுமா என்று ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகத்துக்கு நிவர்த்தி செய்கிறார், சுக்திதனிலே ரஜத்தம் தோன்றுதல் போல் என்றவரோ. சுக்திதனிலே அப்படின்னு சொன்னால், சுக்தி என்றால் வெள்ளி, அந்த வெள்ளியினுடைய வெள்ளியின் மே கிழிஞ்சல், கிழிஞ்சலின் மேலே மணிக்கம். சுத்தி என்றால் கிழிஞ்சல், அந்த கிழிஞ்சலின் மேலே ரஜத்தம் என்றால் வெள்ளி. அந்த வெள்ளியினுடைய தோற்றம் எப்படி தோன்றுகிறதோ அதை போல தோன்றுதல் போல் என்றவரோ என்று சொல்லுகிறார். சுக்தி தனிலே ரஜத்தம், இதை வந்து சுக்திகா ரஜத நியாயம் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதன் கடற்கரை பக்கம் போகிறான். கடற்கரை பக்கம் போவதற்கு முன்னாலே ஒரு குறிப்பிட்ட கடைக்கு போகிறான்.
அந்த கடைகளை வந்து தங்க நகை வெள்ளி நகை எல்லாம் அதை பார்த்துவிட்டு அதையெல்லாம் என்னென்ன விலை என்று கேட்டுவிட்டு அந்த ஜுவல்லரி ஷாப்லேருந்து நேராக அந்த கடைக்கு போகிறான். கடையிலிருந்து வெளியிலே போகிறான். எல்லாம் அவனுடைய மகளுடைய திருமணத்திற்காக இந்த தங்க நகைகள் அந்த வைர நகைகள் வெள்ளி நகைகள் இதெல்லாம் வாங்க வேண்டி இருக்கிற காரணத்தினாலே அதை வாங்கிவிட்டு அதெல்லாம் கேட்டுவிட்டு போகிறான். வாங்கலாம் என்று வந்தான். ஆனால் விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே மனதை மாற்றிக்கொண்டு சென்று விட்டான். அங்கிருந்து அப்படியே கிளம்பினவன் நேராக கடற்கரை ஓரம் போகிறான். கடற்கரையுடைய கடலுக்கு பக்கத்திலே பார்த்தால் இது சாயங்கால நேரம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று, இவன் தனியாக போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஏதோ ஒன்று பிரகாசமாக மின்னுகிறது. அப்படி மின்னுகிற நேரத்திலே அது இவனுடைய கண்ணில் அது வந்து நக்க வெள்ளி மாதிரி தோன்றியது. வெள்ளி பேர்பட்ட வெள்ளி இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை யாரும் பார்க்கக்கூடாது என்று சுற்றி முற்றியும் பார்க்கிறான். சுற்றிலும் யாரும் இல்லை, தானாக தனியாக போகிறான். போனவன் என்ன செய்கிறான் என்றால் வேகமாக அந்த இடத்துல உட்கார்கிறான். உட்கார்ந்த வேகத்திலே அந்த கிளிஞ்சல் அந்த வெள்ளி எங்கே இருந்ததோ அந்த வெள்ளியை எடுத்து அப்படியே பாக்கெட்ல போட்டு போடுகிறான். யாரும் பார்த்து விடக்கூடாது என்று உடனடியாக அந்த இடத்திலிருந்து நேராக பஸ் பிடித்து வீட்டுக்கு வருகிறான். வீட்டுல வந்து தனியாக மனைவி கிடம் சொல்லாமல் தனியாக போய் ரூமுக்கு போய் கதவை தாழ்பாடு போட்டுக்கொண்டு சட்டையை அவிழ்த்து சட்டை பைகளை இருக்கக்கூடிய அந்த வெள்ளியை கீழே கொட்டி பார்க்கிறான். அதுதான் அவனுடைய மனதில் நிறைய காரணம். ஆகா, நம்முடைய கல்யாணத்துக்கு, பெண்ணுடைய கல்யாணத்திற்கு இந்த மாதிரி வந்து ஒரு அதிர்ஷ்டம் நடந்திருக்கிறது அப்படின்னு இந்த கற்பனை ஓட்டத்திலேயே அவன் இருக்கிற நேரத்துல அதை எடுத்து பார்த்தால் அது வந்து என்னாக ஒரு பெரிய கிளிஞ்சல். அந்த கிளிஞ்சல் அந்த வெயிலினுடைய ரிஃப்ளெக்ஷனுக்காக, அந்த ரிஃப்ளெக்ஷனு காரணத்தினால் என்ன ஆகுது என்றால் அந்த பிரதிபலிப்பின் காரணமாக வெள்ளி போல காட்சி அளித்திருக்கிறது. இதை போல ஒன்றின் மேலே ஒன்று காட்சி அளிப்பது என்பது இயற்கையிலே நாம் எல்லோரும் பல இடங்களிலே அனுபவிக்கக்கூடிய ஒன்றுதான். சுக்திதனில் ரஜதம் போல. அப்பொழுது இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உதாரணத்திலிருந்து என்றால், அடிப்படையான வஸ்து இந்த இடத்திலே உதாரணத்திலே கிழிஞ்சலானது அடிப்படையான வஸ்து, உண்மையான பொருள் கிழிஞ்சல். கிழிஞ்சலின் மேலே என்ன ஆனது என்றால் இந்த வெள்ளியினுடைய தோற்றம் வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த தோற்றம் என்பது உண்மையா, வெள்ளி தோற்றம் என்பது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் என்றால், அவன் பார்க்கின்ற வரையில், அவன் அதை நோக்கி போகின்ற வரையில், அவன் அதை கையிலே எடுத்து பாக்கெட்ல போடுகிற வரையில் அது உண்மைதான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. ஆனால் உண்மை என்ன என்று வீட்டிலே வந்து பார்க்கின்ற நேரத்திலே, அந்த வீட்டிலே எப்பொழுது அவன் விளக்கை போட்டு அறையிலே தன்னுடைய சட்டிலிருந்து அதை வெளியே எடுத்து பார்க்கிறானோ அப்போது அவனுக்கு புரிகிறது, இது வெள்ளி அல்ல, இது கிழிஞ்சல் தான் என்பது. என்றால் இந்த கிழிஞ்சலானது வெள்ளியாக தோன்றிய காலத்திலும் கூட கிழிஞ்சலாகத்தான் இருந்ததை தவிர இது வெள்ளியாக எந்த காலகட்டத்திலும் மாறவில்லை. இதுதான் இந்த உதாரணத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக வெள்ளியாக தோன்றியது ஒரு காட்சி, இது ஒரு தோற்றம், இது ஒரு மித்தியை, இது ஒரு மயக்கம் என்று சொல்லலாம். ஆக மித்தியை என்னும் ஜகத்து நின்பால் விளங்குமோ என்று அர்ஜுனன் கேட்கின்ற கேள்விக்கு உண்மையிலே இறைவா அல்லது கிருஷ்ணரே உண்மையிலே இந்த உலகம் தோன்றுமா அப்படின்னு கேட்கின்ற நேரத்திலே இறைவனுடைய உண்மை சொரூபமானது என்றைக்கும் மாறுவது இல்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாறாத ஒன்றினுடைய அடிப்படையிலே இந்த உலகம் என்கின்ற தோற்றம் ஆனது தோன்றி மறையக்கூடியது. அப்ப அந்த தோற்றம் அப்படின்னு சொல்லிருச்சேன்னாக்க, அந்த தோற்றமானது தோன்றி மறைவுங்கிற காரணத்தினாலே
இந்த உலகம் என்பது ஒரு தோற்றம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த உலகம் என்பது உண்மை கிடையாது. மிச்சை என்னும் ஜெகத்து நின்பால் விளங்குமோ, உண்மையின் மேலே இந்த பொய்யான பொருள் ஏதுமோ அப்படின்னு கேட்கிறார். இப்ப இது வந்தாக்க டெக்னிக்கலா உள்ள போனோம் என்றால் நிறைய கருத்துக்கள் பார்க்க வேண்டும், ஆனால் நம்ம வந்து டெக்னிக்கலா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு கருத்தை நம்ம புரிந்து கொண்டால் போதும். கிளிஞ்சல் என்பது உண்மை, வெள்ளி என்பது தோற்றம். இந்த தோற்றம் என்பது ஒரு காலகட்டத்தில் இருந்து மற்ற காலகட்டத்தில் இல்லாமல் போகக்கூடியது. உண்மை என்பது மூன்று காலத்திலும் இருக்கக்கூடியது. இப்பொழுது அர்ஜுனுடைய கேள்வி தொடர்கிறது. சுவாமின் ரெண்டு ஸ்லோகத்தை ரெண்டு கருத்தை சொன்னீர். பிரபஞ்சம் என்பது உண்மையில் இருக்கக்கூடிய தோற்றம் என்று சொன்னீர். அதற்கு உதாரணமாக என்ன சொன்னீர்கள் என்றால் கிளிஞ்சலும் வெள்ளியும் போல என்று சொன்னீர்கள். இது ரைட். அதே போல இந்திரஜாலம் போல இந்த உலகை தோற்றுவித்தோம் சத்தியம் அல்ல என்று சொன்னீர்கள், அதுவும் சரி. இப்ப என்ன கேள்வி என்றால், அந்த கேள்வியை 62 ஸ்லோகத்திலே சொல்லுகிறான். அயல்வெள்ளி சுத்தியின் மேல் ஆரோபித்தம் கூடும், இயலுள்ள சகமும் முன் வேறு இருந்ததும் உண்டோ எனவே. ஆரோபித்தம் கூடும், நீங்கள் சொன்ன உதாரணத்திலே ஒன்றின் மேலே ஒன்று ஏற்றி பார்க்கக்கூடிய தன்மை கூடும். ஏனென்றால் இரண்டையுமே அந்த மனிதன் ஒரு காலகட்டத்திலே பார்த்திருக்கிறான், அனுபவித்திருக்கிறான். அவனுக்கு அந்த ரெண்டு பொருளை பற்றின சம்ஸ்காரம் அல்லது ஞானம் இருக்கிறது. வெள்ளியையும் பார்த்திருக்கிறான், கிளிஞ்சலையும் பார்த்திருக்கிறான். இது ரெண்டுத்தையும் பார்த்த பொருள் அப்படிங்கிறதுனால ஒன்றின் மேலே ஒன்றினுடைய தோற்றம் என்பது வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இதே போலதான் என்ன சொல்லுகிறோம் என்றால், இந்த கயிற்றின் மேலே பாம்பினுடைய தோற்றம் வருகிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா. அப்ப கயிறும் நம்ம பார்த்திருக்கிறோம், பாம்பையும் நாம் பார்த்திருக்கிறோம், ஆகினாலும் கயிற்றின் மேலே பாம்பினுடைய தோற்றம் என்பது வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சுத்தி ஆகினால அயல்வெள்ளி சுத்தியின் மேல் ஆரோபித்தம் கூடும், ஆனால் கேள்வி என்னவென்றால் இயல் உள்ள சகமும் முன் வேறு இருந்ததும் உண்டோ. இப்ப இந்த உலகம் என்பது உண்மையின் மேல் ஏற்றி பார்க்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கீங்களே, அப்படி என்றால் இந்த உலக அனுபவம் என்பது ஏற்கனவே இன்னொரு உலகத்திலிருந்து பெற்ற அனுபவத்தினுடைய தோற்றமா? அப்படி என்றால் ரெண்டு உலகங்கள் இருந்ததா? ஒன்றை ஒரு மனிதன் அனுபவித்து விட்டு அந்த ஒன்றை இன்னொன்றின் மேலே ஏற்றி பார்க்கிறானா? உதாரணத்தை தெளிவாக புரிந்து கொண்டோம் என்றால் உங்களுடைய சிக்கலான கேள்வி என்ன என்று புரியும். ரெண்டுமே ஒரே நிலையில் இருக்கக்கூடிய பொருள். வெள்ளி இவனுக்கு அனுபவம் இருந்தது, அதே போல கிளிஞ்சல் இவனுக்கு அனுபவம் இருந்தது, ஆகினாலே ஒன்றின் மேலே மற்றொன்றை ஏற்றி பார்ப்பது பாசிபிள் என்று சொல்லப்பட்டது. இப்ப இந்த உலகம் என்பது தோற்றம் என்று சொன்னால், இந்த தோற்றமானதை தோற்றுவிப்பதற்கு ஒரு ஆதாரம் தேவை, ஒரு சம்ஸ்காரம் தேவை. அந்த சம்ஸ்காரத்தை இந்த ஜீவனானவன் அல்லது நான் ஏற்கனவே வேறு உலகத்திலிருந்து பெற்றிருக்கிறேனா இல்லையா? அப்படி வேறு உலகத்திலும் இருந்தது என்றால் ரெண்டு உலகம் இருக்கிறது. எந்த உலகமானது தோற்ற உலகம்? அது தோற்ற உலகமா அல்ல இது தோற்ற உலகமா? ஏனென்றால் இதை பார்த்துவிட்டு அதன் மேலே நாம் ஆரோப்பணம் செய்கிறோமா, அதை பார்த்துவிட்டு இதன் மேலே ஆரோப்பணம் செய்கிறோமா என்கின்ற குழப்பம் வருகிறது. ஆகினால் அவன் கேள்வி என்னவென்றால், இந்த உலகம் என்பது தோற்றம் என்று சொன்னீர்களே, அது எப்படி? இந்த உலகம் என்பது எப்படி தோற்றம் என்று சொல்ல முடியும்? அப்போ முன்னாடியே இந்த உலகத்தை போல இன்னொரு உலகம் இருந்திருக்கிறதா? அப்போது சொல்லுகிறார், தம்பி அப்படி கிடையாது. அப்படி என்றால் என்ன? என்னவென்றால் இந்த சூப்பர் இம்போசிஷன் என்று சொல்லக்கூடிய இந்த தோற்றத்தை தோற்றுவிப்பதற்கு முன்னாடி ஒரு சம்ஸ்காரம் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் எதுவும் கிடையாது.
அப்போது என்ன, மனதினுடைய திறமை என்பது விசித்திரமானது, மிக மிக விசித்திரமான ஒன்று. ஆகினாலே மனதினுடைய சக்தியை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதே, அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாதே. மனதினுடைய சக்தி என்பது மிக 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 அரிதான ஒன்று, சக்தி வாய்ந்த ஒன்று. அப்ப அதற்கு விளக்கம் சொல்கிறார், மனமயக்கம் பிடிக்கில் இல்லா வஸ்துவும் தோன்றிடும் அதுவோ கனவில் விண்ணில் தான் பறக்க கண்டது போல் என்றவரோ. அப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு சிறிய மாற்றத்தை நீங்கள் மாற்றி செய்து செய்ய வேண்டும். மனமயக்கம் பிடிக்கில் இல்லா வந்துவும் இருக்கு, அது வந்து தூய தமிழ்ல இத்து வரணும், தகாரம் வரணும், வத்து அப்படின்னு வரணும், அல்லது வஸ்து என்று இசு வரணும். அப்ப வத்து அப்படின்னாக்கா அது தமிழ், வஸ்து என்றால் அது சமஸ்கிருதம், அது தவறாக இந்து என்று வந்து என்று இருக்கிறது. ஆகினால் அந்த ஒரே ஒரு திருத்தம் மட்டும் செய்து கொள்ளுங்கள். மனமயக்கம் பிடிக்கில், மனதிலே இந்த மயக்கம் என்பது தோன்றியது என்றால், மனமயக்கம் தோன்றியது என்றால் இல்லா வஸ்துவும் தோன்றிடும், இருக்கக்கூடிய பொருள் மட்டும்தான் தோன்ற வேண்டும் அல்லது காட்சியளிக்க வேண்டும், அப்பியரன்ஸாக காட்சியளிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் நியதி கிடையாது. இது இன்னொரு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய காட்சிகள் எல்லாமே நம்முடைய சம்ஸ்காரத்திலிருந்து தோன்ற வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அப்படியே சம்ஸ்காரத்திலிருந்து சம்ஸ்கார ஜன்ய ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷனாக இருந்தாலும் கூட, எத்தனை விதமான சம்ஸ்காரங்களை மனதுக்குள்ளார் வைத்திருக்கிறோம், எந்த ஜென்மத்தில் வைத்திருக்கிறோம் என்பது தெரியாது. ஆகினால இந்த சம்ஸ்காரங்கள் காரணமாக வந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம், அதுல தப்பு கிடையாது. ஆனால் இங்க இன்னொரு படி மேலே போய் சொல்கிறார், அப்படி இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டெப், கொஞ்சம் ஆழமான கருத்து உடையது. சாதாரணம் என்ன சொல்லுவோம் என்றால், ஏதோ ஒரு இடத்துல இருந்த சம்ஸ்காரமானது தோன்றும், அப்ப திடீர்னு தோன்றும், காட்சி பிழையாக தோன்றும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்க என்ன சொல்லுகிறார் என்றால், அது எப்போ எங்கு தோன்றும் என்றால் கனவில் தோன்றும். இந்த மாதிரியான மாற்றங்கள் தோற்றங்கள் எங்கே வரும், கனவில் விண்ணில் தான் பறக்க கண்டது போல் என்றவரோ. இவர் சொல்லக்கூடிய மனமக்கம் பிடிப்பது எங்கே, அதை பத்தினாக்க இல்லாத வஸ்துவும் தோன்றுவது எங்கே அப்படின்னு சொன்னால், இதை சொல்லுகிறார். இதற்கு உதாரணமாக கனவு என்று ஒன்று நடக்கிறது, அந்த கனவிலே ஒருவன் தானே பறப்பது போல காட்சியளிக்கிறான், அதை போல இவன் கனவு காண்கிறான். இதையெல்லாம் நாம் பார்த்தோம் என்றால், இந்த உலகம் என்பது, இந்த கனவு என்பது எப்பேற்பட்டது, இந்த உலகம் என்பது எப்பேற்பட்டது என்று புரியும். அதனால கனவு போல் மனமயக்கம் பிடிக்கில் இல்லா வஸ்துவும் தோன்றிடும், இல்லாத ஒரு பொருளும் கூட கனவு வந்தது என்றால், சாரி, மனமயக்கம் பிடித்தது என்றால், மனதிலே மயக்கம் வந்தது என்றால், இல்லாத ஒன்றும் தோன்றுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது எதை போல என்றால், ஒருவன் கனவு காண்கிறான், அந்த கனவிலே இதுவரையில் அவன் பார்த்திராத ஒன்றை பார்க்கிறான். உதாரணமாக சாதாரண சொல்லக்கூடியது என்னவென்றால், ஒரு மனிதன் பகல் நேரத்தில் கடைக்கு போகிறான், மார்க்கெட்ல போய் என்னக்கா ஒரு சில பொருளை வாங்குகிறான், அப்படியே கோவிலுக்கு போகிறான், கோவிலில் யானை இருக்கிறது, யானையை பார்க்கிறான், யானைக்கு காசு கொடுக்கிறான், யானை ஆசீர்வாதம் பண்ணுகிறது, அதை பிறகு கோவிலை தேங்காய் உடைத்து பழம் பார்த்து வெத்தலை எல்லாம் கொடுத்து பூஜை பண்ணிட்டு வருகிறான். இந்த பக்கம் வெளியில வருகிற நேரத்தில் ஒரு சத்சங்க ஹால் இருக்கு, அந்த சத்சங்கத்துல ஒரு சாது காஷாயம் முடித்து கொண்டு அவர் வந்து அங்கே சத்சங்கம் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இவன் வந்து இது எல்லாத்தையும் பார்த்து விட்டு வருகிறான், வந்து உட்கார்ந்து போறான் வச்சுனாக்கா, அது அப்படியே வீட்டுக்கு வருகின்ற நேரத்திலே பார்க்கிறான், ஒரு செருப்பு கடையும் இருக்கிறது.
அந்த செருப்பு கடையையும் பார்த்து விட்டு வருகிறான். அவ கோவிலுக்கு போனாலும் கடை தெருவுக்கு போனா செருப்பு கடை இதெல்லாம் பார்த்து விட்டு வருகிறான். இரவு இவனுக்கு திடீரென்று ஒரு கனவு தோன்றுகிறது. அந்த கனவு எப்படின்னாக்க, ஒரு யானைக்குட்டி காஷாய வஸ்திரம் அணிந்து கொண்டு ஹை ஹீல்ஸ் போட்டுக்கொண்டு கீதை பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறது. எல்லாம் சேர்ந்து ஒரு குழப்பம். ஆனால் என்னன்னாக்க, ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதாவது உண்மை அவன் பார்த்து பார்க்காது ஒன்னும் வரல. கனவுல வந்து என்னக்க, கனவுல வந்து எடிட்டிங் கிடையாது. எல்லா விதமான காம்பினேஷனும் பாசிபிள், எல்லாம் சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. இவன் வந்து யானையை பார்த்தது உண்மை, இவன் காஷாயம் அணிந்த ஒரு பெரியவரை பார்த்ததும் உண்மை, அவர் கீதையை வகுப்பு எடுத்ததும் உண்மை, ஹை ஹீல்ஸ் ஷூ என்பதை கடையில பார்த்ததும் உண்மை. அப்ப ஹை ஹீல் ஷூ போட்ட ஒரு யானை நின்று கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ காஷாயம் அணிந்து கொண்டு பிரச்சாரம் பண்ணுகிறது என்று கனவு கண்டால் அந்த கனவு எப்படி உண்மை அல்லவோ. இப்போ இந்த மாதிரி கனவு உண்மை இல்லைன்னு சொல்லிடலாம், ஆனால் அந்த கனவு தோன்றுவது எப்படி என்பதை பற்றி வேதாந்தம் அதிகமாக ஆராய்ச்சி செய்கிறது. என்றால் அதையும் ஒரு குறிப்பிட்ட அனுபவமாக எடுத்துக்கொண்டு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய வந்து விசாரணை பண்ணுகிறது. இப்ப இந்த மாதிரி பண்ண முடியும் என்றால் மனமயக்கம் பிடிக்கில், மனசில் இந்த மயக்கம் என்பது வந்தது என்றால் இல்லாத வஸ்துவும் வந்து காட்சியளிக்கும். இதை போல பலவிதம், இது தனியான ஒரு சயின்ஸே இருக்கு, நம்ம அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் கிடையாது. மனதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது, அங்கே வந்து அவர்கள் வந்து பலவிதமான இல்யூஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசுவார். சோ ஆகினால மனமயக்கம் பிடிக்கில் எல்லா வஸ்துவும் வந்து தோன்றிடுமோ, கனவில் விண்ணில் தான் பறக்க கண்டது போல் என்றவரோ, கனவிலே விண்ணிலே தான் பறக்கிறானே அதை போல இருக்கிறதே என்று சொல்கிறார். இப்போ அர்ஜுனன் கேட்கிறான் ஒரு முக்கியமான கேள்வி. அது என்ன முக்கியமான கேள்வி ஐயா? கனவு போல் பிரபஞ்சம் என்று கண்விழித்தால் கனவு பொய்யான், வினவு ஜகம் தினமும் மெய்யா விளங்குவது என் சொல்லும் என. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், இதற்கு நீ பதில் சொல்லுங்கள் பார்த்து. உங்களுடைய தர்க்கம் எவ்வளவு தூரம் இருக்கிறது, உங்களுடைய சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? கனவு போல் பிரபஞ்சம் என்றீர். பிரபஞ்சம் என்றால் உலகம். அப்போ சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் உலகம் என்பது ஒரு கனவு போன்றது. ரைட். அடுத்தது, கண் விழித்தால் தூங்குகின்ற மனிதன் கனவு காண்கின்றான், கண் விழிக்கிறான், தூங்கி எழுகிறான். கண் விழித்தால் கனவு பொய்யாம். அப்ப அவனுக்கு ரொம்ப தெளிவா தெரிகிறது, இந்த கனவு என்பது ஒரு பொய்யான ஒன்று, தோற்றத்துக்கு மட்டும்தான் வந்ததை தவிர இது உண்மை கிடையாது, ஆகினால் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்பது நன்றாக புரிந்து கொள்கிறான். சரியா? இப்ப அடுத்து சொல்கிறார், வினவு ஜெகம் தினமும் மெய்யா விளங்குவது என். ஆனால் உலகம் என்பது தினம் நாம தூங்கி 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 எழுகின்ற நேரத்திலே இங்கேதானே இருக்கு, இது மறைவதில்லையே. அப்படி இருக்கிற நேரத்திலே இந்த ஜெகத் என்று சொல்லக்கூடிய உலகமானது, பிரபஞ்சமானது எப்படி கனவு போல் இருக்க முடியும்? மாட்டீங்களா என்று அர்ஜுனன் கேட்கிறான். நம்முடைய புத்தி சாத்துரியம் இப்படின்னு பார்த்தீர்களா? நீங்க மாட்டு என்னங்க மனசுக்கு தோன்றியதெல்லாம் சொல்லிடுறது, அதை நாங்கள் மாட்டு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா? இந்த இடத்துல ஒரு கருத்து நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து இது, அதனால கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். கனவு போல் பிரபஞ்சம் என்றீர். அந்த போல் என்கின்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதாவது பிரபஞ்சம் என்பது கனவை போன்றதே தவிர
பிரபஞ்சம் என்பது உலகம் என்பது கனவு அல்ல. கனவை போல நிலவை போல முகமுடையாள் அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணினுடைய முகத்திலே உள்ளுக்குள்ள முயல் குட்டி உட்கார்ந்து இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பௌர்ணமி என்னைக்கெல்லாம் பார்க்கச்சு, நிலாவில பார்க்கச்சு, நிலாவுக்குள்ள ஏதோ ஒரு முயல் குட்டி இருப்பது போல ஒரு காட்சி, நடுவுல ஒரு களங்கம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி களங்கத்தோடு இருக்கக்கூடிய ஃபேஸ் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், அவளுடைய முகம் வட்ட வடிவமானது, குளிர்ந்து இருக்கக்கூடியது. அந்த குளிர்ந்து இருக்கக்கூடிய வட்ட வடிவமான முகத்தை பார்க்கிற நேரத்திலே மக்கள் எல்லோருமே சந்தோஷப்படுகிறார்கள், ஆனந்திக்கிறார்கள். அதனால நிலவு போன்ற முகம், மீன் போன்ற விடியாள் அப்படின்னாக்க, அவள் எப்போதும் அழுது கொண்டே இருப்பாளா, அவள் கண்ணு எப்பொழுதுமே என்ன குளமா இருக்குமா? ஏன்னா மீன் தண்ணி, மீன் வந்து தண்ணீர்ல தான் நீந்து கொண்டிருக்கும். அப்படின்னா இந்த பெண்மணி வந்து கண்ணீர்ல, கண்கள்ல எப்பொழுதுமே என்ன குளம் போல இருந்துட்டே இருக்கும். அப்ப அது வந்து கண்ணில் நிறைய தண்ணி இருந்தா அது ஒரு வியாதி. ஏன்னா மீன் விடியாள் அப்படின்னு சொன்னாக்க, மீனை போன்ற விடியை உடையவள் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மீனுக்கும் விடி, மீனும் விடியும் ஒன்று அல்ல. மீன் போன்ற விழி, நிலவு போன்ற முகம் என்றால் உபமான உபமேயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கனவு போல் பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னால், கனவை காண்கின்ற வரையில் கனவு என்பது பொய் கிடையாது, கனவு அனுபவங்கள் உண்மைதான். கனவிலே ஒருவனை புலி துரத்தி கொண்டு வந்தது என்றால் அந்த பயம் கனவு காண்பவனுக்கு உண்மைதான், அதனுடைய வெளிப்பாடாக உடல் வேர்த்து விடுவதும் உண்டு. குழந்தைகள் ஒரு சில நேரத்தில் சிறுநீர் கழிப்பதும் உண்டு. ஆகினால இது வந்து எனக்கு பொய் என்று சொல்ல முடியாது. அதாவது கனவு வந்து எனக்கு கனவு போன்ற, கனவு என்பது எனக்கு இல்லாத ஒன்றோ அல்லது கனவு என்பது எப்பேற்பட்டது என்பதை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். கனவு என்பது காண்பவனுக்கு அந்த நேரத்திலே சரிதான், உண்மைதான். எப்பொழுது அது பொய்யாக மாறுகிறது என்றால், கனவிலிருந்து விழித்தவனுக்குத்தான் அது பொய்யாக இருக்கிறதே தவிர, கனவு காண்பவனுக்கு அது பொய் கிடையாது, அது சத்தியம். அதே போல ஞானம் வந்தவனுக்கு மட்டும்தான் இந்த உலகம் என்பது கனவு போன்றதே தவிர, ஞானம் வராதவர்களுக்கு இந்த உலகம் என்பது உண்மைதான், இது கனவு கிடையாது. என பல நேரத்துல வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், வேதாந்தம் வந்து உலகம் என்பது கனவு, உலகம் ஒரு கனவு என்று சொல்லுகிறது, உலகம் என்று ஒரு கனவு என்று சொல்லுகிறது, ஆகினாலே உலகத்துல ஒன்றும் முக்கியம் இல்லை என்றெல்லாம் சொல்லி எங்களுடைய ஊக்கத்தை உற்சாகத்தை எல்லாம் பாழ்படுத்தி விடுகிறார்கள். இவர்கள் என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை என்றெல்லாம் பேசுவது உண்டு. இப்ப நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் என்பதுதான் முக்கியம். கனவு போல் பிரபஞ்சம் என்றால் அந்த போல் என்பது முக்கியமானது, கனவே பிரபஞ்சம் அல்ல. இதை ரொம்ப ரொம்ப ஆழமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு அது வந்து கனவு போல காட்சியளிக்கிறது என்றால், யார் ஒருத்தன் உண்மை ஞானத்தை அறிந்து சொரூபத்திலே நிலை பெற்றிருக்கிறானோ அப்பேற்பட்ட ஞானிகளுக்கு மட்டும்தான் இந்த உலகம் என்பது தோற்றம் அல்லது கனவு என்று புரியும். இந்த ஒரு கருத்தை, ஆழமான கருத்து இது, இதை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. அதனால தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், உலகம் என்பது கனவு போன்றதை தவிர கனவு அல்ல. யாருக்கு அது கனவாக இருக்கிறது என்றால், உண்மையை அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் அது கனவே தவிர, உண்மையை அறியாத வரையில்
அது உண்மைதான். அடுத்த பாடல்ல சொல்லுகிறார், மெய்யாக விளங்குவது மெய்ஞானம் வருமளவும் பொய்யாம் பின் கனவது போல் போதம் வரில் என்றவரோ. அப்ப மெய்யாக விளங்குவது இந்த உலகம் என்பது உண்மையாக விளங்குவது எதுவரையில் என்றால், மெய்ஞானம் வரும் அளவும், உண்மையான ஞானம் வரும் வரையில் இந்த ஞானம் என்பது இந்த உலகம் என்பது தோற்றம் போல காட்சியளிக்கும், மெய்யாகவே காட்சியளிக்கும். மெய்யாக விளங்குவது உண்மையாகவே காட்சியளிக்கும். பொய்யாம் பின் கனவது போல், கனவு போல அது பொய்யாக மாறுவது எப்பொழுது என்றால், போதம் வரில், ஞானம் வருகின்ற பொழுதுதான் அது இதை போல கனவை போன்றது என்று வருமே தவிர, அதுவரையில் உலகம் என்பது உண்மைதான். ஆகினாலே என்ன ஒரே ஒரு கருத்து இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் உலகம் என்பது உண்மை என்று மூன்று காலத்திலும் இருக்கக்கூடியது கிடையாது, பொய் என்று மூன்று காலத்திலும் இல்லாதது கிடையாது, இடைப்பட்ட ஒரு தோற்றம். ஆகினாலே இந்த தோற்றம் என்கின்ற உலகத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தால் போதும். ஞானம் வந்துவிட்டது என்றால் இதுவும் ஒரு கனவுதான். அதனால இதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து, நம்முடைய உண்மை சுரூபம் என்ன என்று நம்முடைய கவனத்தையும் முழு நம்பிக்கையையும் நம்முடைய உண்மை சுரூபம் என்ன என்பதை ஆராய்ச்சி செய்வதிலே திருப்ப வேண்டும். அதே போல உலகத்தினுடைய ஆதாரம் என்ன என்றது, உலகத்தை பற்றியும் ஆதார வஸ்து என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும். இதுதான் இதுல முக்கியமே தவிர, உலகம் இஸ் ஈக்குவல் டு கனவு என்கின்ற முடிவுக்கு வரக்கூடாது. உலகம் என்பது இப்பொழுது உண்மை, உண்மையை அறிந்த பிறகுத்தான் அது கனவு போல மாறுகிறது. அதனால அதற்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். ஆனால் அதுவே எல்லாம் கிடையாது, அதுவும் ஒரு காலத்திலே கடந்து போகும். இந்த மெய்யான ஞானம் வந்தால் அந்த அஞ்ஞானமான உலகம், இந்த அஞ்ஞான உலகமும் பார்க்கக்கூடிய உலகமும் மறைந்து போகும். இன்றைக்கு இந்த அளவிலே இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்கிறோம். மற்ற பாடல்களை நாளை சத்சங்கத்திலே பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.